பாபுஜி. நம்ம எங்க இருக்கோம்? வலசர வாகத்துல. வீட்ட கேக்கல. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு கேட்டேன். பீச்ல இருக்கோம். தெரியுதுல? அப்ப ஜாலியா சிரிச்சு பேசினதா என்ன? என்னமோ செத்தவனோட அஸ்திய கரைக்கு வந்த மாதிரி டல்லாவே உட்கார்ந்திருக்கீங்க. இப்ப என்ன பண்ண சொல்ற? கடல போடுங்க. உன்ன கடல போட்டா போலீஸ்காரன் கொலை கேசல உள்ள தள்ளிடுவான். ஐயோ! என்ன கடல போட சொல்லல. கடல வறுக்க சொல்றேன். சைட் அடிக்க சொல்றேன். ஒரு ஜாலியான பொண்ணோட அழகான பொண்ணோட பீச்சுக்கு வந்திருக்கீங்க. கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சு பேசலாம்ல. நீ சொல்றது சரிதான். ஆனா நான் அழகான பொண்ணோட வரலையே, உன்னோட எல்லாம் வந்திருக்கேன். நான் அழகா இல்ல, அசிங்கமா இருக்கேன். அப்ப ஏன் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க? ஒரு சின்ன திருத்தம். நான் உன்னை கூட்டு வரல, நீ தான் என்ன தரதனை பீச்சு கூட்டு வந்த. ஓஹோ, அப்ப நான் கம்பல் பண்ணி தான் நீங்க இங்க வந்தீங்க. நீங்க லவ் பண்ணல. பீச் யாரா லவ் பண்ணுவாங்களாமா? நான் பீச் சொல்லல. என்ன சொன்னேன்? நீங்க என்ன லவ் பண்ணல, உங்களுக்கு என்ன பிடிக்கல? நான் அசிங்கமா இருக்கேன், நான் அழகா இல்ல, நான் போறேன். எங்க? அந்த கடல்ல விழுந்து சாக போறேன். கட்டினு கிளம்பு. குளிச்சு வாழோ. என்ன நீட்டா? அதனை பார்த்தேன். சாக மாட்டேன்னு தெரியும். ஆமா, எதுக்கு உனக்கு இந்த வீண் வேலை? கூடா, உனக்கு தான பிடிக்கலல. உன்னை பிடிக்கலன்னு என்ன நாய் சொல்லுச்சு? இந்த நாய் தான். சாரி. பாரு, இந்த பாரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய கவலை எல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி நான் காப்பாத்த போறேன்னா? என்ன சொல்றடா? பின்ன என்னம்மா, உன்னை மகாராணி மாதிரி வச்சு வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கான வசதி தான் என்கிட்ட இல்ல. நீங்க பீச்சுக்கு வந்தா நாங்க சுண்டல் வைப்போம், அதை வாங்கி சாப்பிடணும். இது கூட தெரியாதா? எனக்கு வேணும்னா வாங்கி சாப்பிட மாட்டேன். அப்படி எவையா வாங்குறான்? பீச்சுக்கு ஒரு அட்டை ஃபிகரை கூட்டிட்டு வந்து முறைச்சு முறைச்சு பார்த்து ஜொல்லு விட்டுட்டு இருப்பாங்க. நாங்களா கெஞ்சி கெஞ்சி வித்தாதான் உண்டு. காலையில இருந்து போனி ஆகலண்ணா. வேணும்னு சொல்லாம ஒரே சுண்டல் வாங்கிக்கோண்ணா. தேவையில்லடா. தேவையில்லையா? துட்டு இல்லையா? பாக்கெட்ல 10 பைசா இருக்குது. பந்தாவோ ஒரு ஃபிகரை கூட்டிட்டு வந்துட்டு போகும்போது அதுக்கிட்டே பஸ் காசு வாங்கிட்டு பாய் பாய்னு சொல்லி அனுப்பிச்சிடுவீங்க. இதுதானே உங்க கதை? கரெக்ட்டா சொல்றானே அக்கா. பாக்குறதுக்கு அம்சமா அழகா டிவி சீரியல் நடிக்க மாதிரியே இருக்கீங்க. உனக்கு என்னக்கா கஷ்டம்? போய் போய் இந்த மூஞ்சிய செலக்ட் பண்ணிருக்கீங்க. 5 ரூபாய்க்கு சுண்டல் வாங்க துப்பு இல்ல. இந்தாலும் உங்களை ஆயுசு ஃபுல்லா வச்சு காப்பாத்துவாரா? வேணாங்கா, ஏமாந்துடாதீங்க, ஆழமாத்துங்க. நீங்களே மொத்தத்தையும் சாப்பிடுங்க. இந்த ஆளுக்கு குடுத்துறாதீங்க. நின்ன கொண்டே புட்டேன். ஒரு சவுண்ட் விட்டுனா போதும், சுண்டல் விக்கிற மொத்த பசங்களும் நான் அடிச்சு பொட்டலம் கட்டிடுவாங்க. ஐயா தம்பி, ஜாக்கிரதை. ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக வர விட்டுருமா? உங்க மகாராசிக்காக விடுறேன்க்கா. ஓகே ஓகே, போயிட்டு வா. கோடிக்கணக்கான சொத்தை எப்ப வந்து அணிவிக்க போறீங்க? உங்களை தேடாத இடம் இல்லை. நீங்க சீக்கிரமா கிடைக்கணும்ட்டு ஊர்ல இருக்கிற எல்லா தெய்வத்தையும் வேண்டறேன். நீங்க எங்க இருக்கீங்க? கோடிக்கணக்கான சொத்தை எப்ப வந்து அணிவிக்க போறீங்க? அங்கே இருக்க நீ, யாரோ தொலைஞ்சு போயிருக்காங்க. அவங்க பேர்ல கோடிக்கணக்கான சொத்து இருக்கு போல் இருக்கு.
அவங்கள தேடுற யாரோ ஒருத்தர் தான் இதை எழுதியிருக்காங்க. உங்கள் சொத்து உங்களுக்காக காத்திருக்கும் இடம், வெள்ளை இல்லம், நம்பர் 15, சிவராசு தெரு, முத்துராமலிங்க நகர், சென்னை 116. அதே கழுத்து மாதிரி இருக்குல்ல, என்ன பண்ணலாம்? ஆக ரமாஸ்ரீங்கிற ஒரு பொண்ணு 5 வயசுலயே காணாம போயிருக்கா. அவளை 22 வருஷமா அவங்க அப்பா தேடிட்டு இருக்காரு. இன்னும் கிடைச்ச பாடு இல்லையாமே. அவ பேர்ல ஏகப்பட்ட சொத்து இருக்காமே. அவளை கண்டுபிடிச்சு கொடுத்தா நமக்கு பெரிய பரிசு கொடுப்பாங்களாமே. கவலையப்படாத, அவளை கண்டுபிடிக்கிறோம், அந்த பரிசு நம்ம வாங்க. 22 வருஷமா தேடி கண்டுபிடிக்க முடியாதவள நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா என்ன? என்ன இப்படி பேசுற அவசகுணமா? முயற்சி திருவள்ளுவர் ஆக்கும். வேணா. யார்? நானா? நீ இல்லடா. முயற்சி திருவினையாக்கும்னு சொன்னேன். நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கு. நான் சொல்லல, வள்ளுவர் சொன்னார். அதை நான் முதல்ல சொன்னேன். ஐயோ, எப்படி கண்டுபிடிக்கிறது? நீதான் திருவள்ளுவர் ஏறிட்டாரு. நீ அப்படியே தேவையில்லாம கண்டுபிடிச்சுக்கிட்டு